வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டில் கொரோனா அதிகமாக பரவுவதற்கு யார் காரணம் என்பது பற்றி காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எங்களது ஆட்சி காலத்தில் கொரோனா நோய் பரவல் குறைவாகவே இருந்தது. கொரோனா தொற்று எப்படி எந்தெந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது தெரியாத நிலையில் இருந்தபோது கூட அதிமுக அரசு அதை சிறப்பாக கையாண்டது. மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு அவற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிமுக ஆட்சியில் கொரோனாவை கட்டுப்படுத்த அனைத்து மருந்துகளும் கையிருப்பில் இருந்தன. இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டில்தான் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை அப்போது செய்யப்பட்டது. 950,000 காய்ச்சல் முகாம் மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 5 கோடி மக்கள் இதனால் பலனடைந்தனர். அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று கொரோனா சிகிச்சை முறைகளை கேட்டறிந்து நானே ஆலோசனைகள் வழங்கினேன். போதிய படுக்கை வசதிகளும் ஆக்சிஜனும் கையிருப்பில் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இப்போது அதிகரித்துள்ள நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பரிசோதனைகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். தினமும் 3 லட்சம் அளவுக்கு பரிசோதனைகள் செய்ய வேண்டும். அப்போதுதான் நோய் பரவலை குறைக்க முடியும் என தனது ஆட்சியின் பெருமைகளையும் தற்போதைய ஆட்சியின் குறைகளையும் சுட்டிக்காட்டி பேசினார். இதையடுத்து எடப்பாடிக்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், அன்றைக்கே சட்டசபை உறுப்பினர்களுக்கு முகக்கவசம் போட வைத்திருக்கலாம், அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று நான் வலியுறுத்தினேன், ஆனால் யாருக்கும் எதுவும் ஆகாது என்று அப்போது கூறியது இதே எடப்பாடி பழனிசாமி தான். உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று எடப்பாடி கூறினார். எங்களை நாங்கள்தான் காப்பாற்றி கொண்டோம், ஆனால் திமுக எம்எல்ஏ அன்பழகனை இழந்து விட்டோம். உங்கள் ஆட்சியில் சிறிய கழிவறையை கூட மாற்றி அம்மா கிளினிக் என்று செட்டப் செய்தீர்கள். அதற்கான ஆதாரம் உள்ளது என எடப்பாடியை கிழித்து விட்டார் அமைச்சர் துரைமுருகன். இதையடுத்து கடந்த ஆட்சி காலத்தில் கொரோனா நோய் தொற்று ஆரம்பித்த புதிதில் கொரோனா குறித்து துரைமுருகன் சட்டசபையில் கவலை தெரிவிக்க அவரை கிண்டல் செய்வது போல முதல்வராக இருந்த எடப்பாடி பேசினார். அது அப்போது பெரும் வைரலானது. அந்த பழைய கணக்கை துரைமுருகன் இன்று தீர்த்து கொண்டார் என திமுக எம்எல்ஏக்கள் சிலர் கமெண்ட் அடிக்கவும் தவறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.